கண்ணோய்களில் ஒன்றான மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற சிகப்பு கண்ணோய் பற்றிய ஒரு நம்பிக்கையை இப்போ பார்க்கலாம் மெட்ராஸ் ஐ எப்படி வருது அப்படின்னு எல்லாத்திட்டையும் கேட்டிங்கன்னா யாருக்காவது மெட்ராஸ் ஐ வந்திருந்தா சிகப்பு கண்ணோய் வந்திருந்தா அவங்க கண்ணை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேறு ஒரு சிலர் அட்வைஸ் வேறு பண்ணுவாங்க இங்கே பாரு நீ பார்த்தா தான் எனக்கு ஒட்டிக்கு நீ கருப்பு கண்ணாடி போட்டுக்கோ அப்படிம்பாங்க கருப்பு கண்ணாடி போட்டவங்களுக்கு ஆஹா நம்ம கண்ணாடி போட்டுட்டு அழகாக இருக்கோம் இருந்து மற்றவங்களுக்கு ஒட்டாது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேறு மற்றவங்களுக்கு ஆ அவர் நம்மளை நேரடியாக பார்க்கல நம்மளுக்கு மெட்ராஸை வராது இருந்து அப்படின்னு நினைக்கிறது உண்டு சரி இதில் எவ்வளோ தூரம் உண்மை எது போய் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த முதல்ல சிகப்பு கண்ணோய் மெட்ராஸை கண்ணு செவந்து போய் இருக்கிறது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வரலாம் இது எதனால் வருதுன்னா சாதாரணமாக வைரஸ் கிருமிகள்னால் வருது இந்த வைரஸ் கிருமி மழை காலம் குளிர் ஒருத்தரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவும் எந்தெந்த விதமாக பரவும் கண்ணிலிருந்து வரக்கூடிய பூளை அந்த பூளையை தொடைக்கக்கூடிய துணி அவர்கள் பயன்படுத்திய பொருளை நாம் திருப்பி பயன்படுத்தினால் அவர்கள் இருந்த இடத்தில் நம் கை வைத்து எடுத்தால் அவர்கள் கண்ணை நம்ம கண்ணில் பட்டா அவர்கள் போட்ட மருந்துகளை நாம் உபயோகப்படுத்தினால் இப்படி பல காரணங்களால் நேரடியாகவோ அல்லது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மூலமாகவோ கிருமி நமது கண்ணிற்குள் பாதிக்க உள்ளே நுழையலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு எந்த மாதிரி சிகப்பு கண் நோய் ஏற்பட்டதோ அதே மாதிரி நமது கண்ணிலும் அந்த கிருமியினுடைய வீரியத்தினால் பாதிப்புகள் ஏற்பட்டு சிகப்பு கண் நோய் பூளை தள்ளும் கண் வலிக்கும் கண் எரிச்சலாக இருக்கும் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு மெட்ராஸை வந்துடுச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி மெட்ராஸை கிருமிகளினால் வருவது பார்ப்பதனால் வருவதில்லை சரி இது எப்படி சரி செய்யலாம் மருத்துவரிடம் போனீங்கன்னா உங்கள் கண்ணை நல்லா பரிசோதனை செஞ்சுட்டு வாரி இருக்கிறதா அல்லது உள்ளே இருக்கக்கூடிய கண் உறுப்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை பரிந்துரைப்பாங்க சிலருக்கு வாரக்கணக்கில் மருந்து எடுக்க வேண்டியது இருக்கலாம் பெரும்பாலானோருக்கு மூணுலேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே சரியாகிவிடும் வேறு என்ன செய்யணும் உங்களுக்கு கண் நோய் வந்துடுதுன்னா நீங்கள் கண்ணாடி போடுறதோடு முக்கியம் மற்றவர்களிடம் உங்களுடைய கண்ணுக்கு உபயோகப்படுத்தும் மருந்துகளை போட தரக்கூடாது உங்கள் கண்களை துடைத்த துணிகளை தனியே வைத்திருக்க வேண்டும் அடிக்கடி சாதாரண தண்ணியில் கண்ணை கழுவிக்க வேண்டியது இருக்கும் முக்கியமாக குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு கண்ணோய் வந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடாது இவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களை துணியினை மற்ற குழந்தைகளும் உபயோகப்படுத்தக்கூடாது மருத்துவர் தரும் மருந்தினை சொன்ன மாதிரி சரியாக அந்த மருந்துகளை கண்ணில் போட வேண்டும் நடுவிலேயே மருந்தை நிறுத்தி விடக்கூடாது திருப்பி மருத்துவர் எப்போது வர சொல்கிறாரோ அப்போது போய் மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் கண்ணாடி போடுகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை கண்ணாடி போட்டிங்கன்னா உங்களை பார்த்து ஒன்று மற்றவங்க உங்கள் கண்ணை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும் ரெண்டாவது இந்த கருப்பு கண்ணாடி போட்ட ஆளை இந்த மாதிரி காலத்தில் பார்த்தோம்னா அட அடி தள்ளி நடக்கணும் ஆள் கிருமியோடு சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க மற்றவர்களுக்கும் புரிவதற்கு ஒரு வழியாக இருக்கும் எனவே பெற்றோர்களே கருப்பு கண்ணாடி போடுவதனாலேயோ மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண் நோய் சிகப்பு கண் நோய் வந்தவர்களை பார்ப்பதுனாலேயோ அந்த நோய் நமது குழந்தைகளுக்கு தொற்றாது நோய் பாதித்தவர்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அந்த பூளை அது துடைத்த துணி அதன் மூலமாக தான் ஒருவரிடம் வந்து மற்றவரிடம் பரவும் மருத்துவருடைய ஆலோசனை பேரில் மருந்துகளை தொடர்ந்து போடணும் வலியிருப்பின் பாரஸ்டமால் மருந்து வலைகளை குறைப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் வேறு இந்த கண் நோயை பற்றி வேறு சிலதெல்லாம் ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சிலர் கழுதப்பால் ஊற்றலாம்பாங்க சிலர் இந்த நந்தியாவட்டையை எடுத்து கண்ணில் வச்சுட்டோம்னா அழுத்தி வச்சோம்னா கண்ணு குளிர்ச்சி ஆயிருங்க கண்ணு வலி அப்படியே சரியாக போயிருந்து சொல்லுவாங்க இது ஒன்று ஒன்றுலேயும் பிரச்சனைகள் இருக்குது நந்தியாவட்டியில் அந்த பால் மாதிரி ஒன்று வரும் பார்த்திங்களா அது கண்ணுக்குள்ளே போச்சுன்னா அது மிகப்பெரிய கெரட்டைட்டிஸ் அப்படிங்கிற தொல்லையே உண்டாக்கும் தயவுசெய்து உபயோகப்படுத்த வேண்டாம்